போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அகாடமியை சார்ந்து என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, நீங்கள் ஒரு டெஸ்ட் பேட்சஸ் ஜாயின் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு புதுசாக ஒரு அகாடமியில் போய் ஜாயின் பண்ணி படிக்கிறதா இருக்கலாம், ஸோ எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வெற்றி பெறணுன்ற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முழுக்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். எக்ஸ்பெஷலி புதுசாக படிக்கிறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஃபஸ்ட்டு அகாடமி சென்று படிக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா அது டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும், லேப் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் குரூப் டூ இந்த மாதிரி எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு அகாடமி சென்று படிக்கிற இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் மட்டும்தான் எதிர்பார்ப்பீங்க, டிமோட்டிவேஷன்ன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க, இருக்க உண்மையை நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அகாடமி சென்று படிக்கும்போது என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கவங்க கிட்டேயும் ஆல்ரெடி எக்ஸாம் கிளியர் பண்ணவங்ககிட்டையும் தான் வந்து நம்ம கேட்டு சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குரூப் டிஸ்கஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா கலந்து ஆலோசித்தல், அதாவது இப்போ நீங்கள் படித்ததை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறது, ஒரு குரூப்பாக ஒரு 10 பேர் வந்து பார்த்திங்கன்னா படிக்கும்போது உங்களுக்கு தெரியாத விஷயம் அவங்களுக்கு தெரியலாம், அவங்களுக்கு தெரியாத விஷயம் உங்களுக்கு தெரியலாம். ஸோ சிலவங்களுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க பிடிக்காது, ஆனால் வந்து ஒருத்தருக்கு நல்லா கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியும் வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவார். ஸோ டெய்லியும் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த தேசிய மகிழ்ச்சி குறியீடுன்னு சொல்லிட்டு ஒரு வெளியிட்டிருந்தாங்க, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா 139 பெற்றிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப் டிஸ்கஷனாக இருக்கும்போது உங்களை அறியாமையே நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஒரு மார்க்கும் ஒரு ஒரு கொஸ்டினும் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் அகாடமியில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முழுக்க படித்து முடிச்சுட்டு ஒரு டெஸ்ட்டு வந்து எழுதும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கன்றது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ரீட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2 டேஸ் படிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 2 டேஸ் படிக்க மாட்டீங்க, அப்புறம் ஒரு 2 டேஸ் படிப்பீங்க, அப்புறம் ஒரு 2 டேஸ் படிக்க மாட்டீங்க, இப்படியே போயிட்டுருக்கும் டைம். ஆனால் நீங்கள் ஒரு அகாடமின்னு ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக டெய்லி படிக்கக்கூடிய அந்த கேபபிலிட்டி வந்து உங்களுக்கு அதிகமாகும். ஸோ நிறைய கண்டென்ட்டை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே வருவீங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் பீப்புள் கூடவே இருப்பீங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா உன்னால் முடியாது, அகாடமியில் போய் நீ வந்து படித்தா வந்து அகாடமி போனால் தான் வந்து உன்னால் வெற்றி பெற முடியுமா, வீட்டிலேருந்து படித்தா வெற்றி பெற முடியாதா, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களை சுற்றி இருக்கவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்றது தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ என்னால் வீட்டிலே படிக்க முடியும் சார்னால் நீங்கள் வீட்டிலே படிங்க. வீட்டில் படித்து பல பேர் வெற்றி பெற்றவங்க இருக்காங்க, ஆனால் ரேஷியோ வைஸ் பார்க்கும்போது அகாடமி போகும்போது கொஞ்சம் வெற்றி அதிகமாக தான் இருக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த கன்சன்டென்சி, டெய்லியும் படிக்கக்கூடியது, டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ டெய்லியும் கிளாஸஸில் ஏதாவது ஒரு மோட்டிவேஷன் இந்த மாதிரி சொல்லும் போது உங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வெறி வந்து கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணுன்ற வெறி வந்து உங்களுக்குள்ளே இருக்கும். இதில் இருக்கக்கூடிய அகாடமியில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட், அதாவது வந்து 20,000, 30,000, 50,000, 1,00,000 வரைக்கும் ஃபீஸ், இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயம்படுத்துகிற அளவுக்கு தான் இருக்குது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ப்ராப்ளமே. மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட்டு வந்து நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருத்தவங்க வந்து எக்ஸாமை கிளியர் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் ஹார்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 50%லேருந்து 60% இருக்கும். சொல்லி கொடுக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40% தான் இருக்கும். எப்படியும் சொல்லி கொடுக்குறவங்களை விட படிக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி படிப்பாங்க. ஸோ காஸ்ட் அதிகமாக இருக்குது அகாடமி போனால் தான் கிளியர் பண்ண முடியுன்றதுலாம் தவறான பார்வை. கண்டிப்பாக குவாலிட்டியாக, அதாவது வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான எஜுகேஷன் எங்கே இருக்குதோ அதை தேடிப்போங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆன்லைன் அகாடமியிலே வந்து சிலவங்க டீச் பண்ணுறாங்க, அது வந்து நல்லா தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 400, 500, 200, 300 இந்த மாதிரி டெஸ்ட் பேட்சஸ் ஃபுல்லாகவே வந்து சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 1 லிட்டர் பெட்ரோலே வந்து பார்த்திங்கன்னா 100, 1 கேஜி பிரியாணியே 100, 150. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை
நீங்கள் வந்து அது கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாகவே சிக்ஸ்த்துலேருந்து டென்த்து வரைக்குமோ இல்லை சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்குமோ ஃபுல் புக்கை உங்களுக்கு டீச் பண்ண போகிறாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக நீங்களும் படிக்கிறீங்க, ஸோ உங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அவங்க வந்து நடத்துகிற ஸ்டாஃபாக இருந்தால் கூட அவங்க நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நடத்துகிறதால அவங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து வர முடியும். ஸோ கம்மியாக காசில் யாராவது பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். பிலோ 500ன்னும்போது ஓகே தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு அகாடமி போகும்போது 20,000 அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இப்படி சொல்லி தரும்போது குவாலிட்டியான எஜுகேஷன் மெட்டீரியல் ப்ரொவைடு அதுக்கப்புறமா டெஸ்ட்டு இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக 300 500 ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய பேச்சஸில் நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக ஜாயின் பண்ணலாம். ஆனால் வந்து உங்களுடைய சுய விருப்பத்தோடு தான் நீங்கள் எல்லாமே வந்து முடிவு பண்ணணும். யார் சொல்கிறதையும் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இந்த வீடியோ கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் தான். டெஸ்ட்டு பேட்சின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இப்போ சில அகாடமிஸ்லன்னு இல்லை மோஸ்ட் ஆஃப் அகாடமிஸில் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2,000-3,000 தான் வந்து வைக்கிறாங்களே ஸ்டார்டிங் ப்ரைஸே. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய கொஸ்டின்ஸ்லேருந்து எத்தனை கொஸ்டின் வந்து வருதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். டைரெக்டாக கொஸ்டின்ஸ் வந்து எத்தனை கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வரும், 500-200 வைக்கிற எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கொஸ்டின் வரும்ன்றது ஒரு பாயிண்ட் இருக்குது. அதால் வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டின்றது ரொம்ப முக்கியம். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பிராண்டு நேமை வச்சு நீங்கள் என்றைக்குமே ஜாயின் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ விளம்பரமோ இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அகாடமியோ இந்த மாதிரி நினச்சி எங்கேயும் ஜாயின் பண்ணாதீங்க. உங்களுக்கு சுய விருப்பத்தோட என்னால் வந்து ஒரு இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அகாடமிஸ் போய் தான் வந்து படிப்பாங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ட்ராவல் பண்ணி படிக்கிறவங்களாக இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த மாதிரி 2,000-3,000 டெஸ்ட் பேட்சஸ் அட்டன் பண்ணுறதுக்கு 200-300 ஒரு டெஸ்ட் பேட்சஸ் ஆன்லைனில் அட்டன் பண்ணுறது எந்த தப்பும் கிடையாது. ஸோ அதுக்கு தான் எக்ஸாம்பிளும் சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம எதை எடுத்தாலும் இன்றைக்கி போய் ஒரு பொருள் வாங்கணும்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்குது ரேட். ஸோ அதால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்வை வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுக்குறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி இருக்கும். ஸோ பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா டீச் பண்ணுறவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து ஒரு 2-3 வீடியோஸ் கொடுக்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு டைம்ஸ் பண்ணி வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி ஸோ அவங்களோட நெட் பேக் போடுறது கூட வந்து காசு தேவைப்படும்ன்ற நிலைமையில் தான் இருக்கும். ஸோ அதால் வந்து இந்த 200-300 பெரிய விஷயமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதாவது கம்பேர்ட்லி அகாடமியை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு தேவை குவாலிட்டியான எஜுகேஷன் ப்ளஸ் இந்த லேப் அசிஸ்டன்ட் குரூப் 4 குரூப் 2க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் கம்பல்சரியாக ஜாயின் பண்ணணுமானா கிடையாது. உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டிலே படிக்க முடியும்னா கண்டிப்பாக வீட்டிலே படிங்க. இல்லை சார் எனக்கு யாராவது ஒருத்தவங்க கைட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க அங்கே படிக்கலாம். ஸோ உங்கள் வீட்டில் வந்து எப்படி சொல்கிறது குரூப் ஃபேமிலியாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களால் பிளேசஸ் இருக்காது. ஸோ டெய்லியும் படிக்க முடியாது, டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க வெளியே போய் படிக்கலாம். ஸோ எதாக இருந்தாலும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். ஸோ இருக்க டிஸ்அட்வான்டேஜாக அட்வான்டேஜாக நான் முழுமையாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.